அஸ்லாம் வலைக்கும் கைஸ் அலார் எப்படி இருக்கீங்க அலமது இல்ல இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஆயில் நல்லா ஹீட்டானதும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இதையும் வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றையும் ஒன்று இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு எக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த எகுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துப்பதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா முதல் நாள் செஞ்ச இடியப்பம் அந்த இடியப்பம் ஒரு ஆறு இருந்துச்சு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா நான் அந்த மாதிரி மறுநாள் காலையில் எடுத்து உதித்து விட்டு வச்சுருக்கேன் அந்த ஜில்னஸ் இருக்கிறப்பயே நம்ம நல்லா உதித்து விட்டுருணும் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கூல்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நூறு எம்எல் நூறு இல்லைனா நூற்றி ஐம்பது எம்எல் தேங்காய் பால் அதையும் இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அந்த தேங்காய் பால் ஒரு இடத்துலையும் இருக்கும் ஸோ நம்ம எம் நம்மளால் எவ்வளோ அளவு முடியுமோ அந்தளவு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அலமது நம்ம நம்மளோட மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடியாகிடுச்சு இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி முதல் நாள் நைட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது மிந்து போச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது கூட கெட்சப் வச்சு சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே கை செஞ்சாடெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும்